അടുത്തത് പോയിന്റ് നമ്പർ 4 അക്സെപ്റ്റ് അതേഴ്സ് വീക്ക്നെസ് അഡ്ജസ്റ്റ് ഫസ്റ്റ് അണ്ടർസ്റ്റാൻഡ് അതേഴ്സ് വീക്ക്നെസ് അക്സെപ്റ്റ് അഡ്ജസ്റ്റ് ஒருத்தங்களுடைய இயலாமை குறை பிரச்சனை இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டா போதுமா அதை அக்செப்ட் பண்ணிட்டோம் அட்ஜஸ்டும் பண்ணணும் ரைட் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அந்த ஒய்ஃப் பயங்கர இன்டெலிஜென்ட் ஹைலி ஆக்டிவ் ஹைலி டைனமிக் ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜர் ரேஞ்சில் இருக்காங்க ஹஸ்பண்ட் அந்த அளவுக்கு இல்லை அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோ எதிர்த்தாலும் வீக் ஸ்லோ அப்போ இவங்க என்ன பண்ணோம் இது எவரு ஸ்லோ அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இது ரெண்டு பேரும் உடனே இது டைவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கு இவர் ரொம்ப இதுங்க எனக்கு மேட்சே இல்லை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அவங்க போயிருக்காங்க இது நான் எடுத்து சொல்லலை இந்த மாதிரி நடந்திருக்கு நடந்ததை வச்சு தான் நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும் கல்யாணம் ஆயிடுச்சு இவரும் இப்படி தான் அப்போ அக்செப்ட் தென் அட்ஜஸ்ட் இருந்தால் அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனா அதை டீமோட்டிவேட் பண்ணி இன்னும் அதை ஸ்லோ பண்றதுக்கு இவங்களோட வேர்டிங்ஸ் வருது அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஃபைண்ட் அதர் அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் வீக்னஸ் அக்செப்ட் அட்ஜஸ்ட் அதை ஏத்துக்கணும் அதுக்கப்புறம் இதே மாதிரி அவர் இந்த பக்கம்தான் வர்றது இவர் எதிர்பார்க்கறது காலையில சமையலுக்கு வரணும் இவர் காலைல ஆபீஸ் கிளம்புற நேரத்துல ஃபாஸ்டா அவ்வளவுதான் சமைச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் பட் அங்க ஸ்லோவா தான் இவங்க 5 மணிக்கு ஆரம்பிச்சாதான் 7 மணிக்கு இவருக்கு ரெடி பண்ண முடியும் ஆனா இவரு எழுந்திருச்ச உடனே இவருக்கு ரெடி அப்படின்றப்ப ஒரு டெரரா என்ன நீ இது கூட இல்லையா இந்த மாதிரி இன்னொரு வீட்டுல பாரு அவங்க எல்லாம் அரை மணி நேரத்தை என்ன பண்றாங்கன்னு தெரியல எல்லாமே ரெடியா இருக்கு நீ எல்லாம் எதுக்கு லாய்க்கு வேண்டாம் வேஸ்ட் அப்படின்னு பேசுறாங்க டோட்டலா அங்க இப்படிதான் ஸோ இப்போ இவங்க இப்படிதான் எப்ப இவர் தெரிஞ்சுக்கிறாரோ இவர் கொஞ்சம் முன்னாடி எழுந்திருச்சு அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தான் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தரேன் இல்லை கொஞ்சம் நான் உனக்கு இது பண்றேன் ஓ வா ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சேன் என்னைக்கு இப்படி வர்றாங்களோ அப்போ அவங்களோடது ரைஸ் ஸ்பீடப் ஆகும் வேலை நடக்கும் முடியும் ரைட் ஸோ பாயிண்ட் நம்பர் 4 அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் வீக்னஸ் இதுதான் அவங்க எப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ முதல்ல புரிஞ்சிக்கணும் அதுதான் புரிதல்ங்கிறோம் நம்ம இதை இதுக்குதான் நம்ம புரிஞ்சுக்க புரிஞ்சிக்காத நான் இப்படித்தான் அப்படின்னு நம்ம எதையோ ஒன்று நம்மளோட பர்செப்ஷன்லயே ஓட்டுறோம் அதை புரிஞ்சிக்கமா அதை அக்செப்ட் பண்ணிட்டோமா நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரைட் பாயிண்ட் நம்பர் 4 command command demand rejection alla purinjikonga command command demand rejection idu naalayum mota kettiruchu onne onnu mattum namak theruva compromise idu irundhadha andha family la sandosham unlimited happiness irukum adhula oru command ஆர்டர் நான் சொல்றேன் செய் அடுத்து கமெண்ட் பின்னாடி இன்னொருத்தங்க கிட்ட அம்மா அப்பா கிட்டயோ அல்லது இவங்க அம்மா அப்பா கிட்டயோ இல்ல குழந்தைங்கிட்ட யார்ட்டையோ ஒருத்தர்கிட்ட கமெண்ட் அடுத்து டிமாண்ட் இங்க பாரு இது நடந்தா இது கிடைக்கும் இதுக்கு மேல எனக்கு சான்ஸ் இல்லை இவ்வளவுதான் திஸ் இஸ் அப்படின்னு ஒரு டிமாண்ட் கொடுக்கும் அடுத்து ரிஜெக்ஷன் வாட் எவர் அவங்க என்ன கேட்டாலும் சரி மொத்தம் வந்தோம் கிடையாது இப்போ அவங்க என்ன எதிர்பார்த்தாலும் சரி அது ரிஜெக்ட் இது இந்த நாளையும் மூட்டைக்கட்டி வச்சுட்டு காம்ப்ரமைஸ் ஓகே இந்த நேரத்துல இது கொஞ்சம் சிரமம் தான் இருந்தாலும் செய்யலாம் முடியும் அப்படின்னு என்னைக்கு காம்ப்ரமைஸ் அதாவது இது என்னதுன்னா நம்ம புரியிற பாஷையில பேசினா விட்டு கொடுத்து போறது ஆண் பெண் உறவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது அப்படின்னா
இதுல நிறைய பேர் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க வைஃப், நானே தான் விட்டு கொடுத்து போமா, அவங்க கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டாங்களா. இதுதான் யாரு யாரோ ஒருத்தர் வாலண்டியரா அந்த காம்ப்ரமைசிங் ஆட்டிடியூட் குள்ள அப்படி போனா அந்த குடும்பம் again the same unlimited happiness. So compromise விட்டு கொடுத்து போது இதுல நிறைய இருக்கு. அதை நான் அவ்வளோ டீட்டெயில்டா போகல, அப்படி மெயின் போக்கா கொண்டு போறேன், புரிஞ்சுக்கோங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் காம்ப்ரமைஸ், நோ கமெண்ட் நோ கமெண்ட் நோ டிமாண்ட் நோ ரிஜெக்ஷன், எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் அக்செப்டன்ஸ் காம்ப்ரமைஸ். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட்